கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்க இருக்கும் வேத வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதம் 119:151 வசனம், கர்த்தாவே நீர் சமீபமாயிருக்கிறீர். இந்த வார்த்தையை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? ஆண்டவர் நம்ம பக்கத்தில் இருந்தால் எவ்வளோ சந்தோஷம், அவர் நமக்கு சமீபமாக இருந்தால் எவ்வளோ ஒரு உள்ளத்தில் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும், பயமே இருக்காது, ஒரு தைரியமாக இருக்கும். அவர் சொல்கிறார்ல, நான் உன் வலது கரத்தை பிடித்து உனக்கு துணை நிற்கிறேன், நீ பயப்படாதேன்னு சொல்கிறார்ல. அப்போ அவர் நம்ம கூட இருந்தால், சமீபமாக இருந்தால் நமக்கு அந்த துக்கம் தெரியாது, துன்பம் தெரியாது, வேதனை தெரியாது, எந்த விதமான தடுமாற்றமும் இருக்காது, தள்ளாடுகிற அனுபவம் இருக்காது, ஏன்னா அவர் நம்ம கூட இருக்கிறார். ஆனால் இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிற செய்தி எப்படி என்னன்னா, கர்த்தர் யாருக்கு சமீபமாக இருக்கிறார்? ஒரு மூன்று காரியங்களை மாத்திரம் நம்ம பார்க்க போகிறோம், யாருக்கு அவர் சமீபமாக இருக்கிறார். முதலாவது சங்கீதம் 34:18 எடுத்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அதில் வசனம் எப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது என்றால், தேவன் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு சமீபமாக இருக்கிறார். நொறுங்குண்ட இருதயம், அவர் எப்படி யாருக்கு சமீபமாக இருக்கிறாராமா? நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு அவர் சமீபமாக இருக்கிறார். நொறுங்குண்ட இருதயம் அப்படின்னா என்ன? தேவனுடைய அன்பினால் உடைக்கப்பட்டு, தேவனுடைய அன்பினால் நொறுக்கப்பட்டு, கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது என்று சொல்கிறாங்க இல்லைங்களா? அந்த வேத வசனத்தின்படி தேவனுக்காகவே தன்னை அர்ப்பணித்து, அதன் நிமித்தமாக பல பாடுகளை சந்தித்தாலும் பரவாயில்ல, கர்த்தருக்குள்ளார நான் இருப்பேன், எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் என்னுடைய வாழ்க்கையில கடந்து வந்தாலும் நான் கலங்க மாட்டேன், தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி, கிறிஸ்துவினுடைய அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று சொல்லி பவுலின் வைராக்கியத்தை போல இருக்கிறவர்களுக்கு தேவன் சமீபமாக இருக்கிறார். அந்த இருதயம் தேவனுடைய அன்பினால் நொறுங்கி இருக்கும். அப்படின்னா இந்த நொறுக்கன்றது வந்து அது அந்த வலி இல்லை, ஐயோ எனக்காக, எங்கேயோ கிடந்த எனக்காக, உழைச்சேற்றுக்குள்ளார இருந்த எனக்காக தேவன் என்னுடைய மீட்பிற்காக தன்னுடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அவர் இந்த உலகத்துக்கு அனுப்பி என் பாவங்களை எல்லாம் மன்னித்து என்னை ரட்சித்தாரே, அந்த அன்பை நினச்சி 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 சிலருடைய இருதயம் அப்படியே நொறுங்கி இருக்கும் பாருங்கள். அந்த நொறுக்கம் வந்து ஒரு சந்தோஷமான அனுபவம், அது அவங்கவுங்களுக்கு மாத்திரம்தான் தெரியும், அது எல்லாத்துக்கும் தெரியாது. ஒன்று, ரெண்டாவது, சில பாடுகள்னால நொறுக்கப்பட்டு கர்த்தருக்காக, தேவனுக்காகவே அந்த பாடு, அவருடைய நாம மகிமைக்காகவே சில உபத்திரவம், அவருடைய நாம மகிமைக்காகவே நாம் சிலுவைகளை சுமந்து செல்கிற அனுபவம், இக்கால பாடுகள் இனி உனக்கு வரக்கூடிய மகிமைக்கு ஒப்பானது இல்லை என்ற அந்த காரியத்தை உணர்ந்தவர்களாக பாடுகளை சகிக்கிற அந்த அனுபவம், உலகத்தில் உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி திடமாய் தைரியமாய் உபத்திரவங்களை சகிக்கிற அனுபவத்தில் இருக்கிறவர்களுடைய இருதயம் நொறுங்கி போயிருக்கும். அப்போ ஆண்டவர் பார்ப்பாரு, எனக்காகத்தானே இந்த பாடு, முள்ளுகளுக்கு மத்தியில் லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ எனக்கு பிரியமானவள் அங்கே இருக்கிறாள். கடந்த அந்த செய்தியை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அநேகர் எனக்கு கால் பண்ணி பேசினாங்க, அந்த செய்தியின் மூலமாய் அநேகர் தொடப்பட்டிருக்காங்க, புரியுதுங்களா? அப்போ அந்த முள்ளுகள் குத்தப்பட்டு இருந்தாலும் அந்த லீலி மலர் எப்படி வாசனை வீசி கொண்டு இருக்கிறதோ அதே போல என் ஜனங்கள் பல உபத்திரவங்கள் என்னாம மகிமைக்காக அனுபவித்தாலும் எனக்காக, எனக்காக அவர்கள் என்ன செய்துட்டு இருக்காங்க, துன்பங்களை சகித்து என் நாமத்தை மகிமைப்படுத்திட்டு இருக்காங்கன்னு சொல்றாரு இல்லைங்களா? அவங்களுடைய இருதயம் நொறுங்கி போன இருதயம். அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் எப்படி இருக்கிறாராமா? சமீபமாக இருக்கிறார். அவருடைய கை என்ன செய்யுமா? தேற்ற ஆரம்பிக்கும், ஆற்ற ஆரம்பிக்கும். என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்று சொன்ன அந்த தேவன் அவருடைய கரத்தினால் நம்மை தேற்றுவார், அவருடைய வார்த்தையினால் நம்மை தேற்றுவார். அவர் காயப்படுத்தினாலும் அவருடைய கை நம் காயத்தை ஆற்றி கொண்டிருக்கும், புரியுதுங்களா? அப்ப ஏன் தேவன் காயப்படுத்துகிறார்? இந்த துன்பத்தின் வழியாக தான், ஏன் அந்த காயங்களை அனுமதிக்கிறார்? உபத்திரவத்தின் வழியாகத்தான் நம்ம ராஜ்யத்துக்குள்ளார கடந்து போக முடியும், இடுக்கமான வாசலின் வழியாகத்தான் நம்ம போக முடியும். நல்ல உலகத்துல ஜாலியா இருந்துட்டு, உலகத்துல எல்லா நிறைவும் வாங்கிட்டு, சந்தோஷமா இருந்துட்டு நானும் ராஜ்யத்துக்கு போவேன் அப்படின்னு சொல்லி நம்ம கனவு காண முடியாது, அது பிரயோஜனமே இல்லை. இங்க நெருக்கப்பட்டாதான் அங்க ஒரு விசாலத்தை தேவன் வைத்திருக்கிறார், இங்க நம்ம உடைக்கப்பட்டாதான் உருவாக்கப்பட்டு நம்ம ராஜ்யத்துக்கு அந்த மறுரூபம் ஆக்கப்பட்ட அந்த நிலைமைக்கு நேராக நம்மை கொண்டு செல்வார், அவரோடு கூட நம்ம எடுத்துக்கொள்வார். அப்படிப்பட்ட நிலை இருக்கிறபடியினால்தான் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நாம் கடந்து வருகிறோம் என்றால், அப்படி கடந்து வருகிறவர்களுக்கு அவர் எப்படி இருக்கிறாராமா? அவர் சமீபமாயிருக்கிறார், மிகவும் சமீபமாயிருக்கிறார். யோவான்
இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்த போது, இது இயேசுவுக்கு அன்பாயிருந்த ஒரு சீஷன் அவருடைய மார்பில் சாய்ந்திருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது இல்லையா? அப்போ மிக சமீபமாக யோவான், மற்ற சீஷர்களுக்கும் யோவானுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. மற்ற சீஷர்கள் தூரத்திலிருந்து, அதாவது அவர் அருகாமையில தான் இருந்தாங்க, அங்கிருந்து என்ன செய்தாங்க, இயேசுவை பார்த்தாங்க. ஆனா யோவானோ இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்தான். அப்படி தேவன் நொறுக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களுக்கு அவர் எப்படி இருப்பாராமா, சமீபமா இருக்கிறார். இயேசு என்ன நினைக்கிறார் என்று சொல்ல முடியும். அதனாலதான் யோவான் கிட்ட கேட்கிறாங்க, மற்ற சீஷர்கள் கேட்கிறாங்க, இந்த ஒரு காரியத்தை சொல்லி, இதை குறித்து இயேசு என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி அவர்கள் கேட்கிறார்கள். அப்ப யோவான் அந்த காரியத்தை சொல்லுகிறார். புரியுதுங்களா? அப்போ இயேசுக்கு சமீபமா இருக்கிறவர்களுக்கு இயேசுவினுடைய, தேவனுடைய இதய துடிப்பு தெரிய ஆரம்பிக்கும், உள்ளத்தினுடைய சிந்தனைகள் தெரிய ஆரம்பிக்கும், தேவன் தன்னை வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். அதனால நொறுங்கி போன இருதயம், ஒன்னு அவருடைய அன்பினால் நொறுக்கப்பட்டு, ரெண்டாவது அவருடைய பாடுகளை பார்த்து, எனக்காக இப்படிப்பட்ட பாடுகளா, என்னுடைய பாவத்தை மன்னிக்க, இதோ அவர் இப்படி பலியானாரா, அவருடைய ஸ்தானம் என்ன, அவர் எப்படிப்பட்ட ஸ்தானத்திலிருந்து எனக்காக இறங்கி வந்தாரே, என்னுடைய தலைமுறை சாபங்களை உடைக்க தன்னுடைய தலையில அவர் முள்முடியை ஏற்றுக்கொண்டாரே, இதெல்லாம் நீங்க நினைக்க 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 அந்த அன்புனால உங்க இருதயம் நொறுங்கி போகுங்க. அவர்களுக்கு தேவன் சமீபமா இருக்கிறார். இரண்டாவதாக நம்ம பார்த்தோம், பாடுகள், உபத்திரவங்கள், நெருக்கங்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, என் தேவனை அறிகிற அறிவிற்காக நான் லாபமான யாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமா எண்ணினேன் என்று பவுல் சொன்னது போல, நம்மளுடைய வாழ்க்கையில என்ன லாபத்தை நாம் இழந்து போனாலும் பரவாயில்ல, அவைகளெல்லாம் நஷ்டமா போனாலும் பரவாயில்ல, எனக்கு தேவனை அறிகிற அறிவு எனக்கு தேவை என்று சொல்லி அவருக்காக பல பாடுகளை சகிக்கிறாங்க பாருங்க. அவர்களுக்கு தேவன் சமீபமா இருக்கிறார். எல்லாருக்கும் அவர் சமீபமா இருக்க மாட்டாரு. பாதி பாவங்களை செஞ்சுட்டு மீதி நேரத்துல தேவ சமூகத்துல இருந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவர் சமீபமா இருக்கவே முடியாது. யூசன் த்ரோ மாதிரி இயேசுவை பயன்படுத்திக் கொள்கிறவர்களுக்கு அவர் சமீபமா இருக்க முடியாது. அவர் வார்த்தையை விட்டுட்டாரு, என்ன செய்யறது, அவர் தேவன் ஒரு விஷயம் சொல்லி இருக்கிற காரியத்தை இரண்டாம் விஷயம் பார்த்து திருத்துகிறவர் அல்லவே என்று சொல்லி யோபு 33:14 எழுதப்பட்டிருக்கிறது. அவர் வார்த்தை ஒரு வார்த்தை விட்டார். யோவான் 14:14, என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் செய்வேன்னு சொல்லிட்டு, அதனால அவருடைய நாமத்தினால கேட்கிறவங்களுக்கு அவர் செய்யறாரு. அவர் உடனே அவருடைய நாமத்தினால கேட்கிற ஜனங்கள் நினைத்து கொள்ள முடியாது, தேவன் எனக்கு சமீபமா இருக்கிறார். உங்களுடைய உள்ளங்கள் கர்த்தருக்கு செம்மையானதா இருக்க வேண்டும். அதை மாத்திரம் நீங்க தெளிவா புரிந்து கொள்ளுங்க. ஏதோ உலகத்துல வாழ்ந்தோம், இத்தனை காரியங்களை சாதிச்சோம், நம்ம மரித்தோம், ஆண்டோர்ட்ட போனோம், அந்த மாதிரி இருந்துடக்கூடாது. நம்ம பரிசுத்தம் இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. உலகத்துல வரக்கூடிய ஆசீர்வாதங்களை நினைச்சிட்டு ஆண்டவர் என் மேல அன்பா இருக்கிறார், என் மேல பிரியமா இருக்கிறான்னு சொல்லி ஏமாந்துடாதீங்க. அவர் அன்புள்ள தேவன் தான், பிரியமுள்ள தேவன் தான். ஆனாலும் அவருடைய சட்டத்திட்டங்களுக்கு கீழ்படுகிறவர்களை, அதாவது அவருடைய வசனங்களை கை கொள்ளுகிறவர்களிடத்துல தான் அவர் அன்பாயிருக்கிறார். அவர் அவர்களை தான் நேசிக்கிறார். புரியுதுங்களா? எல்லாரையுமே அல்ல. கேட்டதுனால அற்புதம் நடக்குது, அவருடைய நாமத்தினால கேட்கறதுனால கிடைக்குது. நீங்க கிரயம் செலுத்துறீங்க, 40 days ஃபாஸ்டிங் போடுறீங்க, அந்த கிரயத்தை பார்த்து அவர் கொடுக்கறாரு இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஏன்னா கிரயம் செலுத்தும் போது கர்த்தர் கொடுத்து தான் ஆகணும், நாமத்தினால கேட்கும் போது கொடுத்து தான் ஆகணும். ஆனா அப்படி பெற்றுக்கொள்றதுக்கும் நம் தேவனிடத்துல நம்ம சமீபமா இருக்கிறோன்றதுக்கும் அதிக வித்தியாசம் இருக்கு. யாருக்கு ஆண்டவர் சமீபமா இருக்கிறார்? நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு, அவருடைய அன்பை ருசித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு. தேவனுடைய அன்பை ருசிப்பதுனா என்ன? தேவன் மேல அன்பா இருப்பதுனா என்ன? கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களா இருக்கணும். யோவான் 14:21 நீங்க வாசிச்சு பாருங்க, ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொண்டால்தான் நாம் அவரிடத்துல அன்பா இருக்கிறோம் என்றே அவர் அந்த அன்பை அங்கீகரிக்கிறார். புரியுதுங்களா? கற்பனைகளை கை கொள்ள நாம் ஆரம்பிக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் என்ன செய்வாராமா, அவர் சமீபமா இருக்கிறார். இரண்டாவதாக பார்க்கும்போது சங்கீதம் 85:9 நம்ம வாசிச்சு பார்த்தோம்னா, அந்த இடத்துல என்ன எழுதப்பட்டிருக்கிறது, அதுல வந்து தேவன் அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமா இருக்கிறதா. ரட்சிப்பு என்று சொல்லும் போது விடுதலை, ரட்சிப்பு என்று சொல்லும் போது பாதுகாவல். அப்போ தேவனுக்கு பயந்தவர்களுக்கு அது சமீபமா இருக்கிறதாமா. ஆண்டவர் அடுத்து யாருக்கு சமீபமா இருக்கிறார்? ரட்சிப்பு என்று சொல்லும் போது அவர் இயேசு கொடுத்தாதான் அந்த ரட்சிப்பு. அப்ப யாருக்கு அவர் சமீபமா இருக்கிறார்? தேவனுக்கு பயந்தவர்களுக்கு. இன்னைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அநேகரிடத்துல இல்ல, ஆவிக்குரிய ஜீவித்துல மாத்திரம் அப்படி வச்சுட்டு உலக வாழ்க்கையில சாட்சிகள் இல்லாம இன்னைக்கு அநேக ஜனங்க தடுமாறி கொண்டிருக்கிறாங்க. அந்த சாட்சிகளை காத்துக்கொள்ள முடியல, கை கொள்ள முடியல. மாம்ச கிரியைகள் எழும்பி கொண்டிருக்கிறது, போராட்டங்கள் எழும்பி கொண்டிருக்கிறது, வாக்குவாதங்கள், விவாதங்கள், பிரஸ்டீஜ் ப்ராப்ளம், ஈகோ, இதெல்லாம் ஒரு மனுஷனுடைய அந்த தேவனுடைய சாயலை, பிசாசின் சாயலுக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறதே தெரியாம ஆவிக்குரிய ஜீவித்துல மாத்திரம் போராடி ஜெபித்து வசனங்களை வச்சு யுத்த ஜபம் பண்ணி காரியங்களை சாதித்து கொண்டிருக்கிறாங்க.
ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயமே இல்லாமல் இருக்கிறாங்க. அப்போ தேவனுக்கு பயந்தவர்களுக்கு தான் அவர் சமீபமாக இருக்கிறார். என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உண்மையில் என் நீதியின் சூரியன் உதிக்கும்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாருங்க. அப்போ அந்த வெளிச்சம் வேணும்னா நம் தேவனுக்கு பயந்தவர்களாக இருக்க வேண்டும். தேவனுக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் அதை உற்று நோக்கி கவனித்து கேட்பார் என்று எழுதப்பட்டு இருக்கிறதுங்க. அதே மாதிரி ஆண்டவருக்கு பயந்தவர்களையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்லி வேதவசனம், பயந்தவர்களுக்கு அவர் இறங்குகிறார். அப்போ தேவனுக்கு பயப்படணும். தேவனுக்கு பயப்படுதுன்னா என்ன? கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவ்வளவுதான். ஃபோட்டோவை வச்சுட்டு அதை பார்த்துட்டு நடுங்கிட்டு உட்கார்றது அல்ல. ஆண்டவர் அப்படியாக இல்லை, அவர் நம்மளுடைய உள்ளத்தில் இருக்கிறார், வேத வசனத்தில் இருக்கிறார். வசனத்தின்படி நாம் நடக்கும் போது தான் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லும் போதுதான் நாம் தேவனுக்கு பயப்படுகிற பயத்துக்குள்ளார இருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அவர்களுக்கு தேவன் சமீபமாயிருக்கிறார். புரியுதுங்களா? தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்கு தேவை. அந்த பயம் இல்லைன்னா பிரயோஜனமே இல்லை. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அந்த ஞானம் இல்லாமல் நம்ம ஜீவித்து ஒரு பிரயோஜனமுமே கிடையாது. அதனால தான் தேவனுக்கு பயப்படுகிற அனுபவத்துக்குள்ளார நீங்க நடத்தப்பட வேண்டும். அப்படின்னா கர்த்தருடைய கண்கள் எப்பொழுதுமே நம்ம ஒன்னே ஒன்றுக்கு அந்த கண்களை எடுக்கிறோம். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. நம்மளுடைய செல்ஃபிஷ் சுயநலத்துக்காக அவர் என்ன பாதுகாக்கிறாரு, அந்த கண் அது தூங்காது, அது ஒருபோது கண் மூடாது, இமை மூடுவதே கிடையாது அப்படின்னு. இன்னொரு பக்கம் பாருங்கள், பாவங்கள் செய்யும் போது அந்த இமை மூடாது, அவருக்கு தெரியும். நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு தெரியும், எந்த இடத்துல இருக்கிறீங்கன்னு தெரியும், ரகசிய காரியங்கள் என்ன இருக்குன்னு அவருக்கு தெரியும், எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நீங்கள் இருக்கிறீங்கன்னு தெரியும். தேவனுக்கு பயந்தவர்களாக இருக்கிறீர்களா, அல்லது பிசாசினுடைய திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து கொண்டிருக்கிறீர்களா, மனுஷிய கண்ட்ரோலுக்குள்ளார நீங்க அடிமையாய் கிடக்குறீங்களா, எல்லாமே அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியாது எதுவுமே கிடையாது. நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாம இருக்கலாம், தாய் தகப்பனுக்கு தெரியாம பாவம் செய்து கொண்டிருக்கலாம். வாலிப பிள்ளைகள் இன்னைக்கு பல விதத்துல தாய் தகப்பனுக்கு தெரியாத நிலையில சில பாவ காரியங்களை நோக்கி போய் கொண்டிருக்கிறாங்க. அந்த பார தாண்டவர் எனக்கு அதிகமா எப்பொழுதுமே கொடுத்து கொண்டிருப்பார். வாலிப பிள்ளைகளுக்காக அதிகமாய் செபிக்க அந்த ஏவுதலை கொடுத்துட்டே இருப்பாரு. தாய் தகப்பனுக்கு தெரியாது, கூட பிறந்தவர்களுக்கு தெரியாது, இன்னும் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாது. ஆனா ஒன்னே ஒண்ணு, வாலிப பிள்ளைகள் யாராவது அதை பார்த்து கொண்டிருந்தா நீங்க புரிஞ்சுக்கங்க, அவருடைய கண்கள் திறந்த வண்ணமாய் இருக்கிறது. அவர்கள் உங்களுடைய நிலைகளை அவர் காண்கிறார். இப்பொழுதே மனம் பொருந்துங்க, ஆண்டவரே உமக்கு தூரமா, ஆண்டவரே உமக்கு மறைவா, நான் எதுவுமே பண்ண முடியாது ராஜா, எந்த காரியத்துக்கும் நான் போக முடியாதப்பா, நான் உங்ககிட்ட பக்கத்திலே வந்துடுறேன், எனக்கு சமீபமா இருங்க, உங்களுடைய சித்தத்துக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி மனம் கசந்து நீங்க அழ ஆரம்பிங்க. ஆண்டவர் உங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வார். ஏன்னா தேவனுக்கு பயந்தவர்களுக்கு தான் ஆண்டவர் சமீபமாக இருக்கிறார். நம்ம வாசிக்கும் போது மார்க் 12:30 நினைக்கிறேன், அதில் ஒரு வசனம் இருக்குது. அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, என்னோடு இராதவன் எனக்கு விரோதின்னு சொல்கிறாரு. அப்போ தேவனுக்கு சமீபமாக இருக்காதவர்கள் தேவனுக்கு விரோதி என்ற ஒரு வார்த்தையை கொடுக்குறாரு. அந்த வார்த்தை நமக்கு தேவையா? அந்த வார்த்தைக்கு நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது, பங்காளிகளாக மாறிடக்கூடாது. நம்ம தேவனுக்கு சமீபமாக இருக்கிறவர்கள் லிஸ்டில் தான் நம்ம இருக்கணும். அதனால் இந்த ரெண்டு காரியத்தை நீங்கள் கவனமாக கை கொள்ள வேண்டும். மூன்றாவதாக முக்கியமான காரியம், சங்கீதம் 145:18 உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாயிருக்கிறார் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. பாருங்க, உண்மையா தேவனை நோக்கி கூப்பிடுங்க, இருதயத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிடுங்க, அவரிடத்தில் அன்பு கூர்ந்து கூப்பிடுங்க, விசுவாசித்து கூப்பிடுங்க. நான் விசுவாசித்துக்கிறார் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் என்று பவுல் சொல்றாருல்ல, அந்த வார்த்தையின்படி நீங்களும் விசுவாசித்தவர் யார், என்னை மீட்டெடுத்தவர், எனக்கு அவர் ரட்சிப்பை தந்தவர், அவர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் எனக்காக யாவையும் செய்து முடித்தவர், அவருக்கு நான் இதோ விரோதியா இருக்க கூடாது, உண்மையாய் அவரை நான் கூப்பிட வேண்டும் என்று சொல்லி உணர்ந்து நீங்க கூப்பிட ஆரம்பிங்க. உண்மையாய் கூப்பிடுங்க, நீங்க மாத்திரம்தான் ஆண்டவரே, இந்த பிரச்சனையிலிருந்து என்னை மீட்டெடுக்க உம்மால மாத்திரம்தான் முடியும். பர்திமே குருடன் கூப்பிட்டான், தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும், எல்லாரும் அதட்டுறாங்க, மறுபடியும் கூப்பிடுறான், ஏன்னா அவனுக்கு தெரியும் இந்த நேரத்தை நான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி உண்மையாய் கூப்பிடுகிறான், உணர்ந்து கூப்பிடுகிறான். இந்த சூழ்நிலையை நான் விட்டா எனக்கு கண்ணே தெரியாது, அவனுக்கு தெரியும் இவரால் மாத்திரம் நான் விடுதலை கொடுக்க முடியும் என்று சொல்லி அந்த உணர்ந்து கூப்பிட்ட நேரத்தில் அங்கு விடுதலை கிடைத்தது. நீங்களும் உணர்ந்து உண்மையாய் கூப்பிடும் போது தேவன் உங்களுக்கு சமீபமா இருந்து அவர் மறு உத்தரவு அருள்வார். ஜெபிப்போமா? எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, அப்பா இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், யாருக்கு நீர் சமீபமா இருக்கிறீர் என்று சொல்லி ஆண்டவரே 3:3 வசனங்களின் மூலமாக எங்களோடு நீர் இடைப்பட்டீர். அப்பா தேவனே, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு நீர் சமீபமா இருக்கிறீரப்பா, உமக்கு பயந்தவர்களுக்கு நீர் சமீபமா இருக்கிறீரப்பா, உம்மை நோக்கி உண்மையாய் கூப்பிடுகிறவர்களுக்கு நீர் சமீபமா இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா இந்த வார்த்தையிலிருந்து புறப்பட்டு வருகிற அபிஷேகம், ஒவ்வொரு மேலும் இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் அந்த அபிஷேகம் ஊற்றப்பட்டு அப்பா அவர்கள் உமக்கு சமீபமாய் கடந்து வருவார்களாக. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ராஜா, பெரிய காரியங்களை நீர் செய்வீராக. உங்க கரத்துல ராஜா தேவனே இந்த செய்தியை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே கேட்கிற ஒவ்வொருவருடைய உள்ளமும்
நல்ல நிலமாக இருந்து அப்பா விதைக்கப்படுகிற அந்த வீரியமுள்ள விதைகள், வசன விதைகள் அப்பா அந்த இருதயத்துக்குள்ளார பதிந்து 30, 60, 100 நல்ல விளைச்சலை கொடுப்பதாக இயேசுவின் நாமத்தினால உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.